எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லோரிடமும் இருக்க வேண்டிய கார். தலைப்பே வித்தியாசமாக இருக்கு இல்லைங்க. நேற்று கௌர் கோபால் தாஸ் அப்படின்ற ஒரு சுவாமிஜியோட ஒரு வீடியோ பார்த்தேன். அதுதான் நம்ம வீடியோக்கு இன்ஸ்பிரேஷன். இன்றைக்கி உலகத்தில் சில பேர்கிட்ட இந்த பென்ஸு, ஆடி இந்த மாதிரி விலை உயர்ந்த கார்கள் இருக்குது. சில பேருக்கு மீடியம் ப்ரைஸ்டு கார் இருக்குது. சில பேருக்கு இது ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருக்க ப்ரைஸ் இருக்குல்ல கார் இருக்குது. சில பேர் டூ வீலர் வச்சுருக்காங்க, சில பேர் சைக்கிள் வச்சுருக்காங்க, சில பேர் நடராஜா தான். இன்றைக்கி தலைப்புன எல்லாரிடமும் இருக்க வேண்டிய கார், அது ப்ராக்டிக்கலாக எல்லாருக்கிட்டே ஒரு கார் வச்சுக்க முடியுமா? நான் சொல்கிற காரு ஒன் ரோட்டில் ஓடுற கார் கிடையாது. CARR காரு, சிக்கு ஒரு அர்த்தம், ஏக்கு ஒரு அர்த்தம், ஆருக்கு ஒரு அர்த்தம். அதுதான் நம்ம சொல்ல போகிற கார். அந்த காரில் இருக்க ஃபஸ்ட்டு சி, சேஞ்ச் வாட் யூ கேன் சேஞ்ச் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், கடந்த ரெண்டு வருஷமாக எனக்கு இந்த கோவிட் டைமில் எனக்கு இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதாவது இந்த கை தூக்கும்போது கொஞ்சம் வலிக்குது. இதுக்கு நான் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறேன், நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன். ஆனாலும் நூற்றுக்கு நூறு சரியாயிச்சானா இல்லை. இப்போ கடந்த ரெண்டு மூணு வாரமாக இந்த ப்ரொசீஜர் பண்ணதுனால, இந்த ஹார்ட் அட்டாக் வந்த ப்ரொசீஜர் பண்ணதுனால இந்த எக்ஸசைஸ்லாம் நிறுத்தி வச்சிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் வாட் யூ கேன் சேஞ்ச், இந்த கை வலி சரியாகிறதுக்காக நான் புது மெத்தடாலஜி பண்ணுறேன். அது இங்கிலீஷ் மெடிசனாக இருக்கட்டும், எண்ணெய் தேய்ச்சி விடுறதா இருக்கட்டும், மசாஜ் பண்ணுறதா இருக்கட்டும், உழிச்சலாக இருக்கட்டும், இந்த மாதிரி புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறேன். யாராவது அது விஷயமா ஐடியா கொடுத்தா கேட்கவும் தயாராக இருக்கேன். ஸோ வாழ்க்கையில் இந்த மாதிரி மாற்றவே முடிகிறத மாற்றிக்கணும். ஆனால் வாழ்க்கை அப்படி தான் இருக்கா? எல்லாம் நம்மளால் மாற்றிக்க முடியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு ஒரு நியூஸ் வருது, குடும்பத்தில் ஒரு தாத்தாக்கு டெர்மினல் இல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு மூணு மாதம் தான் இருப்பார் அப்படின்னு வந்துடுச்சு நியூஸு. இல்லை திடீர்னு ஒருத்தருக்கு வந்து கேன்சர் கடைசி ஸ்டேஜு, ஒரு ஆறு மாதம் தான் இருப்பார் அப்படின்னு நியூஸ் வருது. சிலருக்கு ஸ்பெஷல் சைல்டு பிறக்கிறாங்க. இதெல்லாம் மாற்ற முடியுமான்னு முடியாதுல்ல. சேஞ்ச் வாட் யூ கேன் சேஞ்சுன்றது மாற்ற முடியறதை மாற்றிக்கலாம். இப்போ ஷோல்டர் பெயினுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணி மாற்றிக்கலாம், மருத்துவம் மாற்றிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், சரி பண்ணிடலாம். மாற்ற முடியாததை, காரில் இருக்கிற ரெண்டா சி முடிஞ்சிச்சு, இப்போ ஏ, அக்செப்ட் வாட் யூ கே நாட் சேஞ்ச். அதை அப்படியே ஏற்றுக்கணும், வேறு என்ன பண்ண முடியும்? கரெக்டாக குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து சீரியஸாக மூணு மாதம்தான் டாக்டர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரெண்டு மூணு மருத்துவம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆனால் கடைசி அதுதான் உண்மையாக இருக்கும், அவரோட நாட்கள் எண்ணப்பட்டதாக இருக்கும். அது ஒரு ஸ்பெஷல் சைல்டு பிறந்துச்சு, அது இன்றைக்கி இருக்கிற மருத்துவ மெடிக்கேஷன் படி இவ்வளோ தான் பண்ண முடியும்னு இருக்கும், அப்படியே தான் வாழ்ந்தாகணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அக்செப்ட் வாட் யூ கேன் சேஞ்ச், நம்ம ஏற்றுக்கணும். வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு பெண்மணி திருமணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோம், இனிமேல் வாழ்க்கை ஆகாகும் நடக்கும் ஓடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த பெண்மணிகளுடைய வாழ்க்கையில் ஷாக் என்னென்னா, கணவர்ன்ற ஒரு ஓரிணை சேர்க்கையாளர் அப்படின்னா என்ன, கே, ஆண் உறவு வச்சுக்கிறவர். ஸோ குடும்ப உறவுக்கு ஏற்றவர் கிடையாது. இப்போ இந்த மாதிரி வாழ்க்கையை இடிஞ்சு போச்சு. சேஞ்ச் வாட் யூ கேன் சேஞ்ச், எதை மாற்றிக்கலாம்? இங்கே அக்செப்டே பண்ணிக்க முடியாது இந்த ரிலேஷன்ஷிப். கரெக்டாக கணவன் மனைவின்ற ரிலேஷன்ஷிப்ன்றது வேறு, கே கேன்ற ரிலேஷன்ஷிப்ன்றதே வேறு. அப்போது இந்த மாதிரி என்ன பண்ணணும், CARR, ஆர் இருக்குல்ல, ஆரில் ரெண்டு இருக்குது. ஃபஸ்ட் ஆர், ரிமூவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தி சிட்டுவேஷன், உங்களை அந்த சிட்டுவேஷன்லேருந்து வெளியே எடுத்துன்னு வந்துடுங்க. அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணி ஆகணும், அவரை டிவோர்ஸ் பண்ணி ஆகணும். கணவன் மனைவி கூட சண்டை இருந்துச்சுன்னா, ஆயிரம் சண்டை இருந்தாலும் சரி பண்ணி ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு போகலாம், அது டிஃப்ரெண்ட்டு. இது கணவன் மனைவியே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்கள அந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியே கொண்டு வரும். ஓகே, எல்லா சிச்சுவேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணி வெளியே கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், பெண்மணிகள் குடும்ப பொருளாதார தேவைகளுக்காக வேலைக்கு போகிறாங்க. அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மேல் ஸ்டாஃப்னால அவங்களுக்கு பாலின தொல்லைகள் தராங்க, அனுபவிக்கிறாங்க.
இதை ரிவர்ஸ்லேயும் நடக்குது, ஆண்களுக்கு பெண்களாலையும் நடக்குது. இவங்களால் என்ன பண்ணுவோம், சேஞ்ச் சிச்சுவேஷன், ஆஃபீஸை உடனே மாற்றிட முடியுமா, நான் உடனே ஒரு வேலை கிடச்சிட்டா கிடையாது. இந்த தொந்தரவை அக்செப்டாவது பண்ணிக்க முடியுமா, அதுவும் முடியாது. ரிமூவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த சிச்சுவேஷன், இந்த ஆஃபீஸை விட்டு வெளியில் போகணும்னா அது டக்குன்னு கிடைக்கவும் மாட்டேருந்து. இப்படி வந்தால் என்ன பண்ணுறோம், அதுக்கு ஆறில் ரெண்டாவது ரைஸ் அபோவ் தி சிச்சுவேஷன். அதுக்கு இந்த சுவாமி அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, மென்ஹாட்டன் அப்படின்னு ஒரு பகுதியில் அமெரிக்காவில் இருந்திருக்காரு, அங்கே பெரிய பெரிய பில்டிங் இருக்கிற இடத்துல தான் இருந்திருக்காரு. இவர் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் ஏறி வேறு ஊருக்கு வரும்போது, ஃப்ளைட்டு பறக்கும்போது அதே பில்டிங்கை பார்க்குறாரு. அந்த பில்டிங் அதே சைஸாக தான் இருக்க போகுது, கரெக்டாக அதில் ஒரு மாற்றம்லாம் இருக்க போகிறது இல்லை. ஆனால் இவர் பிளெயினில் போய் மேலேருந்து பார்க்கும்போது அதை மாற்றோண்டா தெரியுது, ஓகேவா? அதோட சைஸ் அது தான், அது மேலே பறந்து பார்க்கும்போது கீழே ஒன்றுமே அது சின்ன பொம்மை மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வி ஹவ் டு ரைஸ் அபோவ் தி சுச்சுவேஷன். அப்போ இந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்கலாம், அதை நான் ஒரு அது ஒரு வேறு ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு கம்பெனி மேனேஜர் வந்து பெண்களிடையே தப்பாக நடந்துக்கிறவர், ஒரு பொண்ணு புதுசாக வேலைக்கு வர, வேலைக்கு வந்த உடனே அவங்க கூட இருக்க பெண் ஸ்டாஃப்கெல்லாம் சொல்கிறாங்க அவர் மேனேஜர் சரியில்லை அப்படின்னு. இந்த பொண்ணை வந்து அவர் கேபினுக்கு கூப்பிட்றாரு. இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, நேராக போகும்போது அந்த அவரோட டோரை ஓப்பன் பண்ணி வச்சு லாக் பண்ணிக்கிறார், அதாவது உள்ளே ஏதாவது நடந்தால் சவுண்டு வெளியே கேட்குற மாதிரி. அப்போது அந்த மேனேஜர், நீங்கள் என்னை வந்து பேர் வச்செல்லாம் கூப்பிட சார்னெலாம் கூப்பிட தேவையில்ல, நீங்கள் பேர் வச்சே கூப்பிடலாம், இது என்னது ஒரு அன்யூன்யம் ஆகிறதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணுறாரு. உடனே அந்த புதுசாக வேலைக்கு வந்த பொண்ணு வந்து சத்தம் போட்டு, என்னென்னா சீப்பாக இருக்க பொண்ணு நினச்சிட்டியா அப்படின்னு கத்தாம சத்தம் போட்டு பேசிட்டாங்க. இது ஆஃபீஸில் இருக்க பாதி பேருக்கு கேட்குற மாதிரி இருக்க சத்தம் போட்ட உடனே இவர் வந்து இல்லை 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 வேலைக்கு போய் பாருமா அப்படின்னு அமைச்சு வச்சிடறாரு. ஸோ நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வி ஹவ் டு ரைஸ் அபோவ் தி சிச்சுவேஷன். ஸோ இது மூணு விஷயம் வாழ்க்கைக்கு ரொம்ப 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 தேவை. இப்போது நீங்கள் இந்த தலைப்பை ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கார், எல்லாருக்கிட்டமே இந்த கார் இருக்கணுன்றதை ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். சி, சேஞ்ச் வாட் யூ கேன் சேஞ்ச். ஏ, அக்செப்ட் வாட் யூ கனாட் சேஞ்ச். ஆர், ரிமூவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தி சிட்டுவேஷன். அடுத்த ஆர் வந்து ரைஸ் அபோவ் தி சிட்டுவேஷன். எனக்கு இந்த வீடியோ கேட்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, அதோடய தமிழாக்கமாக இந்த வீடியோவை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.